ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். அந்த பொண்ணு அபி ரொம்ப வைராக்கியமானவ, ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவ. அவ நினைச்சா ஒரு காரியத்தை நிச்சயம் செய்வா. அவ நிச்சயம் அந்த சிலையை கொண்டு வருவான்னு நான் நினைச்சேன். அது நடந்துருச்சு. இனிமே இந்த ஊருக்கு நல்ல நேரம் தான். ஓஹோ, இந்த அபிராமி அவ்வளவு பெரிய தில்லாலங்கிறியா? அது மட்டும் இல்லம்மா, நாளைக்கே நம்ம கோயில்ல அந்த சிலையை பிரதிஷ்ட பண்றதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம அபிராமி கையாலேயே பிரதிஷ்ட பண்ண வைக்க போறாங்களா? அந்த அபிராமி வச்சு பிரதிஷ்ட பண்ண போறீங்களா? என்னடா ஜெய்சிம்மா, பசிக்கு ரெண்டு பஜ்ஜி கிடைக்கும் பார்த்தா, பார்சல்ல பிரியாணி கிடைக்கும் போல இருக்க. அந்த சிலைய வச்சு அக்கா தங்கச்சி பாசத்துக்கு ஒளைய வச்சிடலாம் போல இருக்க. என்னது பிரதிஷ்டையா? நாளைக்கே பிரதிஷ்டையா? இதெல்லாம் யார் முடிவு பண்றா? யார கேட்டு முடிவு பண்ணுங்க. இந்த ஊர்ல நான் ஜமீனா இல்ல வேற யாராவது ஜமீனா? யார் கிருஷ்ணா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னது? முடிவு பண்ணது நம்ம ஊர் மடாதிபதி தான் முடிவு பண்ணிருப்பாரு போல இருப்பா. அங்க கோயில்ல இருந்த பூசாரி தான் இந்த விஷயத்த சொன்னாருப்பா. அவர் மடாதிபதினா அவருடைய அதிகாரத்தை மடத்துக்குள்ள வச்சுக்க சொல்லு. இந்த ஊருக்குன்னு இருக்கிற முறையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறாரா? இப்பவே போய் அந்த மடாதிபதியை கேளுங்க. இருங்க, அந்த கோயிலுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்கு. கங்கம்மா சிலைய தூக்கி ஆத்துல போட்டதுக்கும், கங்கம்மா சாபத்தால நம்ம ஊர்ல யாருக்கும் கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கும் நம்ம குடும்பம் தான் காரணம். அப்படி இருக்கும் போது கோயில் விஷயத்த நம்ம கிட்ட வந்து சொல்வாங்களா? நம்ம குடும்பம் தான் காரணம்னா அதுக்காக நாம ஜமீன் இல்லைன்னு ஆயிடுமா? நாம காரணங்கிறதுக்காக வேற நல்லது பொல்லாததுக்கெல்லாம் அவங்க வந்து நம்மள பார்த்ததே இல்லையா? இல்ல இந்த ஊருக்கு நாம எதுவுமே செய்யவே இல்லையா? அந்த கங்கம்மா விஷயத்த நாம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமா? அந்த நம்பூதிரியை வச்சு அந்த கங்கம்மா கொட்டத்தை அடக்க நாம எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தானே இருந்தோம். அந்த கங்கம்மா இந்நேரம் புதஞ்சி மண்ணோட மண்ணா போயிருப்பா. இதோ கெட்ட நேரம், அந்த குடுவை உடஞ்சிருச்சு, அவ வெளியில வந்துட்டா. அதுக்கப்புறமும் சும்மா இருந்தமா? இன்னும் என்ன பண்ணலாம்? அந்த கங்கம்மாவை எப்படி அழிக்கலான்னு நம்பூதிரி கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கோம். நீங்க பண்ற வழிமுறையதான் அந்த மடாதிபதி நம்பலையே. அவரு அந்த சிலைகளை தேடி கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்றதுதான் ஊர் சாபத்துல இருந்து நிரந்தரமா இந்த ஊர் தப்பிக்கிறதுக்கு வழின்னு நம்புறாரு. அவர் என்ன வேணா நம்பிட்டு போட்டோம், அதெல்லாம் அவருடைய நம்பிக்கை. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா என்கிட்ட சொல்லாம செய்யணும்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. நான் போய் அதை கேட்கலடா. நான் இந்த ஊர்ல ஜமீன்தாரா இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல தமையந்தி. அப்பா, என்னப்பா காலங்காத்தாலே எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி பொறிஞ்சிட்டே இருக்கீங்க? வா, நீயே இந்த விஷயத்த கேளு. சோமியாவுடைய அக்கா அபிராமி தொலைஞ்சு போன சப்தகன்னி சிலைகள்ல ஒரு சிலைய கண்டுபிடிச்சிட்டாளா? அதை கொண்டு வந்து நாளைக்கு இங்க பிரதிஷ்ட பண்ண போறாளா? ஏய், எப்படிடா நம்மள கேட்காம இதை பண்ணலாம்? நாம யாரு? நாம யாருங்கிற ஜமீன்ரா. இந்த ஊர் ஜமீன், அந்த கோயில் இருக்கிற இடம் நம்மளது. அந்த கோயில கட்டினதே நாம தாண்டா. ஏண்டா, இந்த ஊர்ல பாதி நம்மளது தாண்டா. உங்க அம்மா இத கேட்க போறேன்ற வேண்டாங்கிறா. அப்பா, நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும். அது நம்மள கேட்டு நடந்தா என்ன, கேட்காம நடந்தா என்ன? அது இந்த ஊருக்கு நல்லதா அத மட்டும்தான் பாக்கணும். சில விஷயங்களை பெரிய மனுஷ தன்மையோட கண்டுக்காம போயிடணும்பா. நீங்க போயிட்டு மடாதிபதிய பாருங்க. ஏ சாமி, சிலைய எப்படி பிரதிஷ்டம் பண்றீங்களாமே, எங்க ஜமீன் சார்பா நாங்க என்ன செய்யணும்னு கேளுங்கப்பா. நம்ம ஜமீன் சார்பா அந்த செலவு முழுக்க ஏத்துப்போம். ஊர் ஜனங்க எல்லாருக்கும் ஒரு நாள் சாப்பாடு செலவை பார்த்துப்போம். எல்லாரும் ஜமீன் நிறைய நல்ல காரியம் பண்றாருன்னு சந்தோஷப்பட்டுப்பா. நம்ம தாத்தாவும் நானும் உண்டாக்கி வச்ச கெட்ட பேரு நிறைய இருக்குப்பா. இப்படிலாம் பண்ணிதான் அந்த கெட்ட பேரை அழிக்க முடியும். அந்த பக்கம் சிலையை பிரதிஷ்டம் பண்றது யாரு? என் அண்ணியோட அக்கா. அவங்க யாரு? நம்ம சொந்தக்காரங்கப்பா. அந்த விழாவில் நாமளும் சந்தோஷமா கலந்துக்கிட்டு எல்லா வேலையும் எடுத்து பண்ணாதான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும். ரெண்டு குடும்பமும் காலத்துக்கும் பிரிஞ்சே இருந்தால் நல்லா வர்க்கும். அன்னைக்கும்
நாம அவங்க வீட்டுக்கு போகணும், அபியும் ராமநாத சாரும் இங்க வரணும். இந்த ஆசையெல்லாம் இருக்கும் இல்லப்பா? வீட்டுக்கு வாழ வர பொண்ணோட மனசு கோணாம நடந்துக்கணும் இல்லப்பா? நம்ம வீட்டுல ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு வச்சிருக்கோம்ல, அதை யோசிச்சு நடந்துக்கணும்ப்பா. நீ இப்படி யோசிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெய்சிமா. நீ இப்படியே இரு, இதுதான் நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன கைவிட்டீங்களோன்ற கோபம், அதனால்தான் கோமா நடந்துட்டேன். நீங்க என்ன கைவிடல, நான் சொன்னதுக்காக தான் வெளியவே காத்திருந்தீங்க. தெரிஞ்சப்ப என் மனசு மாறிடுச்சுமா? இப்ப நான் திருந்திட்டமா? நான் கும்புற கடவுள் உன்னை சரி பண்ணிடுச்சு. இந்த வருஷ திருவிழால உனக்காக நான் பொங்கல் வைக்கிறேன். ஏய், என்னடா சொல்ற? அப்ப அந்த மடாதிபதி கூட போய் சண்டை போட வேணாம்னு சொல்றியா? அப்பா, இனிமே நம்ம ஜமீல்ல சண்டையே கிடையாது, ஒன்லி சமாதானம் மட்டும்தான். கிருஷ்ணா, நான் தோட்ட வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் வீட்டுல ஏதாவது நல்ல விஷயம் சொல்றதா இருந்தாலும் அப்பா அம்மா சௌமியாவோட நிறுத்திக்காம வீட்டுல நானும் இருக்கன்றத மனசுல வச்சுக்க. சாரிடா, அது நீ ரொம்ப நாள் இல்லாம இருந்து திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கியா? அதான், உன் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அண்ணி கூட ரொம்ப நாள் இல்லாம இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தாங்க, அவங்க பேர்லாம் ஞாபகத்துக்கு வரல. அது வந்து இல்ல ஜெய்சிமா. கிருஷ்ணா, இப்ப நடந்துகிட்டதுக்காக சொல்லல, இனிமே ஞாபகம் வச்சுக்கந்தா சொல்றேன். இந்த ஜோசியாவது குடி. இல்லத்த, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் இப்படியே இருக்கேன், என்ன விட்டுருங்க. அழுவறதுக்காவது உடம்புல தெம்பு வேண்டாம் அம்மா, கொஞ்சம் குடிமா. இல்லத்த, என்னால எதுவும் சாப்பிட முடியாது. இவ்வளோ நம்பிக்கையா சொல்லியிருந்தாரு, என் உடம்புக்கு எதுவுமே இல்லை. ஒரு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பேன், உணவும் சிவா மாமா கையில புடிச்சு கொடுப்பேன், பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கிட்டுதான் போவேன். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். எங்க அப்பாவும் இங்க இருந்தோ வந்து ஒரு வண்டி இடிச்சு என்ன விட்டு போயிட்டாரு. சின்ன வயசுல இருந்து ஒருத்தவங்க கௌரி, அப்படிலாம் பேசாதம்மா. உன்னையும் எழுந்துட்டு நிக்கவா, உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் சொல்லு. என் அண்ணன் எப்படி தனியாலா நின்னு உன்னை வளர்த்துச்சோ, அப்படிதாம்மா என்னையும் வளர்த்துச்சு. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அண்ணன் தான். இந்த உலகத்துல ஒரே நம்பிக்கையா இருந்து என் அண்ணனை நான் தொலைச்சிட்டேன். இத்தனை நாள் என் அண்ணனை அந்த கடவுள் கண்ணுல காட்டாமே இருந்துச்சு,
அப்படியே இருந்திருக்கலாம்ல. சட்டன கண்ண காட்டிட்டு எப்படியா என் அண்ணன் உயிரை பறிச்சுட்டு போகும்? மறுபடியும் என் அண்ணன் வாழ்க்கையில வந்தாருன்னா எப்படி எல்லாரும் பாத்துக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? கௌரி, சின்ன வயசுல இருந்தே என் அண்ணன் எனக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு வசதியான வாழ்க்கையில வச்சிருக்கணுங்கிறதுக்காக பணத்தை தேடி அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த கால்ல எவ்வளவு வலி இருக்கும், மிச்ச கால முழுக்க அந்த வலி எல்லாம் போற மாதிரி காலை பிடிச்சு வெட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த. வெளியே எவ்வளவு வேலை இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அது கையாலேயே சமைச்சு அது கையாலேயே சாப்பாடு போட்டு என்ன சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்படும். ஒரு அப்பா மாதிரி என்ன பாத்துக்குச்சு. மிச்ச காலம் முழுக்க நான் ஒரு அம்மாவை போல இருந்து என் அண்ணனை பாத்துக்கணும்னு நினைச்சேன். எதுக்குமே இடம் கொடுக்காம போயிடுச்சு. உன்னை கையில ஒப்படைக்கிறதுக்காகவே இத்தனை நாள் உயிரோட இருந்த மாதிரி என் கையில ஒப்படைச்சிட்டு என் அண்ணன் போயிடுச்சு. இது பாருமா, எனக்கு இனி யார் இருக்கான்னு இனி எப்பவுமே கேட்காது. நான் இருக்கேன். என் அண்ணனை எப்படி எல்லாம் பாத்துக்கணும் நினைச்சனோ அதே மாதிரி நான் உன்னை பாத்துக்கிறேன். சரியா? உன்னை ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாம பாத்துக்கிறதுதான் என் அண்ணனுக்கு நான் செய்யற நன்றி கடன்மா. சிவா வந்த உடனே அவன்கிட்ட விஷயத்த சொல்லி சீக்கிரமா ஒரு முடிவெடுத்து அவன் கையில நான் உன்னை பொடிச்சு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. அதான் எனக்காக பட்ட பாட்டுக்கெல்லாம் நான் செய்யற கை மாறு. கௌரி, இனிமே நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா இருந்தா போதும். உன் சிரிப்பு தாம எனக்கு ஆறுதல். அத்தைக்காக ஜூஸ் குடிமா? சிவமாமா, என் அப்பா மாதிரி என்ன பார்த்து பாக்கலாம். சிவமாமா முதல்ல என்ன ஏத்து பாக்கலாம். ஏத்துக்காம அவன் எங்க போயிடுவான்? அவன் நான் வளர்த்த பையன். என் வார்த்தையை மீறி ஒரு காரியம் பண்ண மாட்டான். ரொம்ப அன்பானவம்மா, உன்னை அவன் நல்லா பாத்துக்குவான். அவன் கையில உன்னை ஒப்படைக்கிறது ஏன் பொறுப்பு. இந்தா கௌரி, ஜூஸ் குடி. குடிமா. குடி. ஜெயசிம்மா, ஏற்கனவே இந்த ஊர் நம்ம கட்டுப்பாட்டை விட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த மடாதிபதியும் பிரசிடண்டும் ஒன்னா சேர்ந்துகிட்டு நமக்கு எதிராக ஒரு கூட்டத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதோட உச்சந்தா அபிராமி சிலையை கொண்டு வர்றதும் அவ கையால பிரதிஷ்ட பண்றது. டேய், அது மட்டும் அவங்க நினைக்கிற மாதிரி நடந்துருச்சுன்னா ஊர்ல ஒரு பய நம்மளை மதிக்க மாட்டாங்க. பக்கத்து ஒரு ஜமீனெல்லாம் என்ன காரி துப்புவாங்கடா. நீ என்னடானா, அவங்களுக்கு சோறு போடுவோம், சாப்பிட்ட எல்லைய தூக்கி போடுவோம் சொல்லிட்டு இருக்க. டேய் 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 டேய், உன் மனசுல என்னடா திட்டம் வச்சிருக்க? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுடா, சொல்லி தொலைடா. அப்பா, ரொம்ப நல்லவே நீங்க கேம தப்பா விளையாடி. இப்போ இந்த ஊர்ல நம்மள மதிக்கிறவங்கன்னு யாருமே இல்ல. மதிக்காதது மட்டும் இல்ல, ஜமீன் குடும்பத்து மேல யாருக்கும் பயமும் இல்ல. ரோட்ல போற பூனை கூட நம்ம வீட்டை கடந்து போக போது பல்லை இடிச்சிட்டு போது. ரிலீஸ் ஆகி வந்த கொஞ்ச நாளவே இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஊரே கையெடுத்து கும்புற மாதிரி, ஊரே நம்ம வார்த்தைக்கு பயப்படுற மாதிரி, இந்த ஜமீன் குடும்பமா இருந்தது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய கௌரவம். இப்போ அத நம்ம இழந்துட்டோமேப்பா. இழந்த இடத்த மறுபடியும் பிடிக்கணும்ப்பா. நம்ம எழுந்த கௌரவம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாத்தையும் மறுபடியும் கைப்பற்றணும்ப்பா. மலைப்பாம்புக்கு பசி வந்துருச்சுன்னா ஆடு மாடு மேற புல்வெளி பக்கம் வந்து செத்து போன மாதிரி கிடக்கும். அந்த மலைப்பாம்பால ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு ஆடு மாடுலாம் அது பக்கத்திலே வந்து மேயும். அப்ப திடீர்னு பாஞ்சு அதுக்கு தேவையான ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சிடும். இப்ப நம்ம செய்யறதும்
அந்த மாதிரி ஒரு பிளான் தாப்பா. நம்மளால இனிமே எந்த கெடுதலுமே இல்லைன்னு இந்த ஊர் மக்கள் நம்பணும். அதுக்கப்புறமா நம்மளோட வேட்டை ஆரம்பிக்கணும். டேய், நீ சொல்றது நல்ல ஐடியா தானா? ஆனா அந்த அபிராமி சிலைய பிரதிஷ்ட பண்ணிட்டா நமக்கு அசிங்கமாயிடுமடா. அப்புறம் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதுடா. அந்த சிலைய அந்த அபிராமி பிரதிஷ்டம் பண்ண போறதுலப்பா. சௌமியதா பிரதிஷ்டம் பண்ண போறா. டேய், அது எப்படி நடக்கும்? அபிராமி தான சிலைய கண்டுபிடிச்சு கொண்டு வரால. நடக்கும்பா, அது மட்டும் இல்ல. சோ இதுதான் நம்ம கேமோட பிளான். ஏய், ஒரு கல்ல ரெண்டு மாங்கா வடிக்கிறதே ஊர்ல ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. ஆனா நீ கொலை கொலையா அடிச்சிட்டு இருக்க. எல்லாம் ஜெயிலுக்குள்ள நான் கத்துக்கிட்ட பாடம் தான்ப்பா. ஜெயில் தான் என்னோட குருகுலம். அங்க நான் டாக்டர் பட்டம் வாங்குற அளவுக்கு கத்துக்கிட்டேன். சாபாஷ் டா ஜெயசிமா, சாபாஷ். கனகா வாங்கக்கா. சாயங்காலம் தான் வருவேன்னு சொன்னீங்க, திடீர்னு வந்துட்டீங்க. எங்க வீட்டுல இருக்க முடியுது? இங்கதான் அத்தையும் மருமகளும் சமையல் கூட செய்யாம ஒழுங்கா சாப்பிடாம கூட இருக்கீங்களே. அதான் திடீர்னு தோணுச்சு. நானே வீட்டுல சமைச்சு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். வாங்க ரெண்டு பேரும் முதல்ல சாப்பிடுங்க. என்ன லக்ஷ்மிக்கா, எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க? எனக்கு சாப்பிடணும்னு தோணவே இல்லக்கா. என்ன செய்ய போறோம்னு ஒண்ணுமே புரியல. நேசிச்சவங்கள பறி கொடுக்கும் போது மனசு அப்படிதான் இருக்கும். என் பையனை பறி கொடுத்துட்டு நான் பித்து பிடிச்சவ மாதிரி வீட்லயே உட்கார்ந்துருக்கலையா? அப்ப நீ மட்டும் என் கூட இல்லைன்னா இன்னும் நான் சரியாயிருப்பனே தெரியல. நீ எனக்கு செஞ்சதை தான் நான் உனக்கு செய்யறேன். வந்து சாப்பிடுங்க. அம்மா, கௌரி எங்க? அவ உள்ள இருக்கா. என்னால அவளை சமாதானப்படுத்தவே முடியல. எப்பவும் அவங்க அப்பா நினைப்பாவே இருக்கா. இங்க பாரு கனகா, உனக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல. அவங்க அப்பாவை விட கௌரி மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிறது நம்ம சிவாதான். சிவா மாமா, சிவா மாமான்னு எப்பவும் உயிரை விடுறா. நீ கொஞ்சம் கொஞ்சமா அவளையும் சிவாவையும் பேச வை, அவ தானா சரியாயிடுவா. இதெல்லாம் சிவா நேர்ல வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சிவா எப்ப வர்றது, கௌரி எப்ப சரியாகிறது? போன் போட்டு பேசவை. அது மட்டும் இல்லாம எதுக்கு இன்னும் சிவாவை அந்த அபிப்பண்ணோட விட்டு வச்சிருக்க? அவ சிலையை எடுத்துட்டு வந்தா என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன? போன் போட்டு அவனை உடனே கிளம்பி வர சொல்லு. நம்ம வீட்டுல துக்கம் நடந்திருக்கு. நீ என்னடானா பெத்த பிள்ளைய எங்கேயோ அனுப்பி வச்சிருக்க? சில விஷயத்துல சுயநலமா இருந்துடணும் கனகா, அதுதான் நல்லது. சரிக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். இப்பவே நான் கௌரிய சிவா கிட்ட பேச வைக்கிறேன். கௌரி. என்னங்கத்த? கௌரி, சிவா இப்ப ஊர்ல இல்ல. நீ பேசுனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். போன வேலையை சட்டுன்னு முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துருவான். சிவா மாமாவோட போனு கிடைக்குதாத்த? சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க. ரெண்டு மூணு நாளா லைன் கிடைக்காம தாமா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில ஹாய் மம்மி ஹவ்வாரியூன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். எங்கேயோ சிக்னல் இருக்கிற இடத்துலதான் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ உடனே சிவா மாமாக்கு போன் போடுங்க, பேசலாம். எனக்கும் சிவா மாமா குரலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சரி. Thank you.
எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவா. நான் உனக்கு ஃபோன் பண்ண டெய்லி உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். உன் ஃபோன் லைன் கிடைக்கலடா. ஐயோ, நாங்க ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருந்தோம்மா. அதனால தான் கால் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். மா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அபி தேடி வந்த சிலை கிடைச்சிச்சு. நாங்க நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிச்சு. நாங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கி தப்பிச்சு வந்தோம்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. நான் எல்லாத்தையுமே நேர்ல வந்து சொல்றேன். மா, மா, ஒரு சிலை கிடைச்சிருச்சுமா. இதே மாதிரி அடுத்த ஆறு சிலையும் சீக்கிரம் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு கவலையே இல்லைம்மா. நேரா டும் டும் டும்னா.